இதில் வந்து நம்ம ஓஎஸ் போடுறது வந்து எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இந்த பென்ட்ரைவில் வந்து விண்டோஸ் 10 வந்து ஓஎஸ் பூட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ லெனோவோ லேப்டாப்பில் வந்து ஓஎஸ் போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த ஓஎஸ் லேப்டாப் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப்லே இருக்கட்டும். ஆஃப்லே இருந்து ஆஃப்ல இருக்கும்போது ஜஸ்ட் பென்ட்ரைவ் மட்டும் இன்சர்ட் பண்ணுங்கள். இதில் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா லெனோவோ லேப்டாப் வந்து சைடில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். இந்த சைடு ஜஸ்ட் சூம் இந்த ஹோலில் வந்து லெனோவோ லேப்டாப்புக்கு இந்த மாதிரி ஹோல் இருக்கும். வேறு ஹெச்பி லேப்டாப்பை நீங்கள் பூட் பண்ண வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லேப்டாப் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா F2 அப்படின்னா F10 ப்ரெஸ் பண்ணோம். பட் லெனோவோ லேப்டாப் வந்து நீங்கள் அந்த மாதிரி பூட் பண்ண வேண்டிய கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன ஹோல் மாதிரி இதில் இருக்கும். அந்த ஹோலை வந்து நீங்கள் இந்த சிம் கார்டு ஓப்பன் பண்ணுற பின் இருக்கும். அந்த பின்னை வச்சுட்டு ஜஸ்ட் இதில் இது பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் வந்து ஆன் ஆகிடும். இப்போ வந்து லேப்டாப் ஆஃப்ல தான் இருக்குது. பட் நம்ம இதை வந்து அந்த பின்னை வச்சு இதில் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து பண்ணிட்டா இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஆப்ஷன் இப்போ சிஸ்டம் ஆன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து சிஸ்டம் வந்து ஆஃப் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணி வச்சு இந்த இதில் வந்து பின்னை வச்சு இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து வரவே வராது. ஜஸ்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹோலில் வந்து அந்த பின்னை வச்சு இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நார்மல் ஸ்டார்ட்அப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது சிஸ்டம் ஓப்பன் ஆகிடும். பயோ செட்டமும் உங்களுக்கு வராது. இதுக்கும் எந்த இதுவும் கிடையாது. பூட் பண்ணும் பயோ செட்டப்னா நீங்கள் வந்து மேனுவலாக அதில் வந்து பூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி இதில் வந்து பண்ணிட்டோம். ஸோ வந்து பூட் பண்ண செலக்ட் பண்ணிக்கலாம். பூட் பண்ண செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இதில் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் போட்டிருக்க இன்சர் யூஎஸ்பி கேட்கும். நான் வந்து இதில் வந்து சோனி யூஎஸ்பி போட்டிருக்கேன். இதில் இதில் ஒன்று பார்த்தாலும் தெரியும். இதில் வந்து சோனி யூஎஸ்பி போட்டிருக்கேன். அதனால் அதோடைய நேம் வந்து இந்த இடத்துல வருது. கீழே உள்ள இஎஃப்ஐலாம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இஎஃப்ஐலாம் ஜஸ்ட் சோனியும் போட்டிருக்கோம். பட் அதுக்கும் இதுவும் டிஃப்ரெண்ட். யூஎஃப்ஐ நீங்கள் எடுக்காதீங்க. ஜஸ்ட் யூஎஸ்பி மட்டும் எடுங்க. யூஎஸ்பி எடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தா அந்த ஓஎஸ் உள்ள இஎக்ஸி ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். அது வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலோட ஃபெச் ஃபைல்ஸ் எல்லாம் ஃபெச் பண்ணிடுவேன். இதில் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இது வந்து ஃபைலன்ஸாக காப்பி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஜஸ்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். இதில் எந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் டிஃபால்ட்டாகவே இதில் இருக்கட்டும். தென் நெக்ஸ்ட்டு கொடுங்க. தென் இன்ஸ்டாலாம்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி டைம் எடுத்தப்பறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10 வந்து போட் ஆயிடும். உங்களுக்கு இந்த விண்டோஸ் 10 ஓஎஸ் வேணும்னா ஜஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் உங்களுக்கு வந்து எப்படி சென்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நான் டிரைவில் உங்கள் விண்டோஸ் ஃபைலில் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். விண்டோஸ் ஓஎஸ் இந்த வேணுங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில். சரி, பாஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து அக்செப்ட் த லைசன்ஸ் ஸ்டாம்ப் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கும். நீங்கள் வந்து இது அப்கிரேட் அப்படின்னா கஸ்டம். இதில் வந்து நீங்கள் அப்கிரேட் கொடுக்காதீங்க, கஸ்டம் கொடுங்க. கஸ்டம் கொடுத்தா நம்மகிட்ட இருக்க விண்டோஸ் பூட் ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் வந்து எடுக்கும். அதில் வந்து கஸ்டம் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்கிரேட் சூஸ் பண்ணாதீங்க. தென் இதில் வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணுறது ஒவ்வொரு எத்தனை ஜிபி இதில் இருக்குது, எத்தனை ஜிபி அதில் இருக்குது பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எதுவுமே நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டாம். வாய்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம மேண்டலாக மாடிஃபை பண்ணிக்கலாம். இதில் இது எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு கிளிக் நெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க. இதில் சரி ஓகே. நெக்ஸ்ட் கொடுத்தக்கப்புறம் இப்போ வந்து அந்த விண்டோஸ் ஃபைலாக அந்த பென்ட்ரைவ்லேருந்து காப்பி ஆகும். காப்பி ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் வந்து இதாகிடும். ஜஸ்ட்டு வெயிட் பண்ணால் போதும். ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகிடும். இல்லை உனக்கு போட்டாச்சு பார்த்தியா? ஆ பார்த்தேன். கொப்பனாவதா கரெக்டாக? அது டிரைவர் எல்லாம் போட்டுலாம் எல்லாம் போட்டாச்சு. நான் பார்க்கல சார்ஜ் வர லோவாக இருந்தால் சரி. சரி நான் போயிட்டு ஒரு சார்ஜர் ஒன்று தேவைப்படுதோ? இல்லை ஆமாம் இல்லை வெயிட் பண்ணு. வியாசம் போறியோ? ஆமாம் அங்கே நிற்கான். சரி வெயிட் பண்ணி முடிஞ்சிட்டு அவ்வளோ முடியா?
இதெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது என்ன சார், நம்ம எல்லாம் பண்ணிட்டு தான் உள்ள போறோம் சார். ஆமா மகேஷ் நம்பர் இல்ல சார், அந்த நம்பரா? 63 82 55 உனக்கு ஒரு பின்னு படுனா போடலாம் என்ன? ஆமாம் பின் எடுத்து விட்றேன். நான் ஓப்பனில் இருந்து சிலப்போம் பின் இல்லாமல் நடந்து போட நினச்சேன். நீங்கள் என்ன கேட்கணும்? அவனை 300 600 இல்லை என்ன 300 600 14 பாஸ்வேர்ட் வந்து